சமுதாயத்திலே கண்ணியமாக இந்த தாய் இரவு பகலாக கஷ்டப்பட்டது கொஞ்சமா நெச்சமா. இது போல தந்தை தாய் குழந்தைகள் நல்வாழ்வின்பாக இரவு பகலாக கஷ்டப்பட்டு சம்பாதித்து தன் வேர்வையெல்லாம் ரத்தமாக சிந்தி இரவும் பாராமல் பகலும் பாராமல் வெயிலும் பாராமல் மழையும் பாராமல் தான் கஷ்டப்பட்டாலும் நோய்வாய்ப்பட்டாலும் இது போல எத்தனை துன்பங்கள் அந்த தந்தைக்கு வந்தாலும் தான் மனைவி நலமாக இருக்க வேண்டும், தான் பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டும் என்று அந்த தந்தை படுகிற கஷ்டங்கள் கொஞ்சமா நெஞ்சமா. மனைவி என்று ஒருவள் வந்துவிட்டாள், குழந்தை என்று ஒன்று பிறந்து விட்டாள், தமக்கு என்று ஒன்று குடும்பம் வந்துவிட்டால் எல்லோரும் தாய் தந்தையை மறந்து விடுகிறார்கள். மனைவியுடன் சண்டை போட்டால் அடுத்த நிமிடமே பேசுகிறார்கள். ஆனால் தன்னை பெற்று வளர்த்த ஆளாக்கிய தாய் தந்தையுடன் சண்டை போட்டால் பேசுவதற்கு பல வருடங்களாகின்றன. சொத்துக்காக காசுக்காக தந்தை சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நம் இஸ்லாமிய சமுதாயத்திலேயே 180 குடும்பத்தில் இந்த பிரச்சனை உள்ளது. தாய் தந்தை உயிரோடு இருக்கும் போதே சொத்தை பிடித்து கேட்டால் இது முஸ்லீம் சமூகமா? தாய் தந்தை மரணத்திற்கு பிறகு தானே சொத்தை பிரிக்க வேண்டும்? காசின் மீதுள்ள வெறி, பணத்தின் மீதுள்ள ஆசை பெற்றோர்களை உயிரோடு வாழும் போதே அவர்களை மரணிக்க செய்கிறது. இந்த காசால் எத்துணை பெற்றோர்களுடைய வேதனை இந்த பிள்ளைகள் மீது. நான் வளர்த்த பிள்ளை என் சட்டையை பிடிக்கிறான். இந்த காசுக்காக பணத்திற்காக பண வெறிக்காக யார் காட்டிய வரி புதைந்து அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. கபரில் ஒருவருடைய அந்தஸ்து உயர்கிறது, உடனே அவர் யாரா இந்த அந்தஸ்து எதனால் எனக்கு உயர்கிறது என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ் உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக அழுது துவா செய்கிறார்கள் என்று கூறினார். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு பகல் செய்தால் பிற்பகல் விளையும். அதுபோல இன்று நமது பெற்றோர்களை நாம் எப்படி பார்க்கிறோமோ இதுபோல்தான் நம் பிள்ளைகளும் நம்மை பார்த்து கொள்ளும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆகவே அதிகப்படியான பணிவிடையை பெற்றோர்களுக்கு செய்யுங்கள். அவர்கள் ஏதாவது ஒரு வேலை சொன்னால் அதை மனதாக செய்யுங்கள். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால்தான் நம்மை பொருந்தி கொண்டு சொர்க்கத்தை வளர்ப்பான். நல்ல மூமினாக வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.